ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ என்னோடய பேக் டயர், ஸோ ரியர் டயரை வந்து நான் பெருசாக போட்டிருந்தேன். ஸோ 130-150 சைஸாக மாற்றியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ அது எப்படி இருக்குது, ஸோ அதோட கம்ஃபர்ட்னஸ் அண்ட் ரிலையபிலிட்டி, ஸோ அதை வந்து நம்பி ஓட்டலாமா, ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதனால் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் சந்தித்தேன், ஸோ அதில் என்ன குட் இருக்குது அண்ட் பேட் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இந்த டயர் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு க்ராஸ் பண்ணிட்டேன். அண்ட் 2000 கிலோமீட்டர்ஸில் வந்து நான் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸோ குட் இருக்குது, ஸோ இந்த டயர்ஸ் 150 டயர் மாட்டினதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அண்ட் இது வரைக்கும் நான் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சந்திச்சேன், ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் குட் திங்ஸ், ஸோ எப்போவும் ஃபஸ்ட்டு குட் திங்ஸ் தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் குட் திங்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பெரிய டயருங்க. ஸோ 150 பார்த்திங்கன்னா வந்து, ஸோ 130 பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 130-150 ரெண்டு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பிகாஸ் நம்மளோட ஸோ என் ஆர்எஸோட அலாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன அலாய். ஸோ இதே நேரம் வந்து கேடிஎம் அலாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த டயர் பெருசாக தெரியும். பட் இதில் வந்து அலாயோட சைஸ் வந்து சிறுசு. ஸோ சிறுசாக இருக்கிறதுனால வந்து ரொம்பவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 130-150 ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஆனால் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா கர்வாக இருக்கும். ஸோ 150 நல்லா கர்வாக இருக்கும். ஸோ தட் நம்ம கார்னரிங் பண்ணும்போது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கார்னரிங் பண்ணுறோம், ஸோ ஒரு இடத்துல நல்லா கார்னரிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்பி பண்ணலாம். ஸோ அதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அண்டு வந்து இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட்னஸ். ஸோ நல்லாவே சாஃப்டாக இருக்குது இந்த டயரு. ஸோ தட் நம்ம வந்து ஸோ இப்போ நார்மலாக ஒரு பெட்ரோல் உள்ள போய் ஏர் வச்சிங்க அப்படின்னா வந்து ஸோ 40 வைப்பாங்க. ஸோ 40 விடாது கிட்டத்தட்ட ஒரு 34-36 வைக்கணும். ஸோ நான் வந்து 36 வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 36 பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு பம்பில் போட்டாலும் வந்து அந்த ஸோ எஃபெக்ட் வந்து என்னோடய பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஸோ நல்லாவே ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. ஸோ 130-150 நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கார்னரிங் அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ நம்ம ஹை ஸ்பீடில் போனாலும் நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேட் திங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பேட் திங்ஸ் பார்த்துக்கிட்டு நான் வண்டி நிப்பாட்டிக்கிறேன். ஸோ நிப்பாட்டினா நான் வண்டியோட டயரை காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் டயரை காமிக்க மறந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து டயரை காட்டுறேன். ஸோ நிப்பாட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ வண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஸோ டயரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ டயரை பாருங்கள். ஸோ டயர் நல்லாவே பெருசாக இருக்குதுங்க. ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 150 டயர் போட்டிங்கன்னா பட்டன் ஈஸியாக போயிடும் அப்படின்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் பட்டன்ஸ் வந்து ஒரு சின்ன தேய்மானம் கூட இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது. பிகாஸ் நான் ஹைவேல தான் மேக்ஸிமம் ஓட்டுறேன். ஸோ அதனால் பட்டன்ஸ் ஈஸியாக போகணுனாங்க. பட் இது நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட பேட் திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் அடி வாங்குதுங்க. ஸோ இது வந்து புது ஸ்ப்ராக்கெட் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் மாற்றினேன். ஸோ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் ஓட்டியிருப்பேன். ஸோ மாற்றி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. ஸோ ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ புது ஸ்ப்ராக்கெட் அண்டு இதோட ஸ்ப்ராக்கெட்டோட இது பார்த்திங்கன்னா பழைய ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3000-4000 தான் ஓடிச்சு. ஸோ 4000-4500 அவ்வளோ தான் ஓடிச்சு எனக்கு. ஆனால் அதுக்குள்ளே புது ஸ்ப்ராக்கெட் மாற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ டயர் வந்து பெருசாக போட்டோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ராக்கெட்டும் நம்ம பெருசாக தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ போட்டால் தான் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ராக்கெட்டோட லென்த் ஸோ லைஃப் வந்து பெருசாகும். பட் என்னோடய ஸ்ப்ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 தான் ஓடிச்சு. அண்ட் புது ஸ்ப்ராக்கெட் நான் மாற்ற வேண்டியதாக போச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இன்னும் ரெண்டு வழி இருக்குது. ஸோ என்ன வழிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஸ்ப்ராக்கெட், ஸோ ஸ்ப்ராக்கெட்டை வந்து NS200 ஸ்ப்ராக்கெட் போட்டால் கொஞ்சம் அதிகமாக ஸோ மைலேஜ் கிடைக்கிது அண்ட் டாப் ஸ்பீடும் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா வந்து ஸோ பிக்கப் அண்ட் அதெல்லாம் வந்து இப்போ பேசுகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து பிக்கப், ஸோ பிக்கப் நல்லாவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதாவது வந்து நான் நார்மலாக வந்து ஸோ ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ரெட் லைன் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம். பட் ஆனால் அந்த டயர் மாற்றினது வந்து ஸோ ரெட் லைன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரீச் ஆகுது. ஸோ த்ராட்டில் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலும் ஸோ அந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ 150 டயர் போட்டிருக்கீங்க அப்படின்னா நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கிலோமீட்டர், ஸோ கிலோமீட்டர் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரல. ஸோ ஒரு மைல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து 45 கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ 45 கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஹைவேல வந்து 40 கிடச்சிட்டு இருந்துச்சு 130 இருக்கும்போது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 35-37. ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் கூட தான் ட்ராப் ஆச்சு. ஸோ எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி பெரிய ட்ராப்லாம் இல்லை. ஸோ ஒரு 150 போட்டிங்கன்னா 10-15 கிலோமீட்டர் சொன்னாங்க. பட் எனக்கு அவ்வளோலாம் தெரியல. ஸோ ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம ரைடிங்கோட பொறுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப வேட்டி ஓட்டணும் அப்படின்னா வந்து கிலோமீட்டர் ட்ராப் ரொம்பவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்டே வந்துருன்னு சொல்லலாமே.
ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து ரெட் லைன் பண்ணி செகண்ட் இயர் ரெட் அப்படி ஓட்டுறவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஸோ 20 கிட்ட தான் கிடைக்கும். பட் நான் அப்படி ஓட்டுறது இல்லை இப்போ. ஸோ இப்போ நார்மலாக ஒரு பைக் ஓட்டுற மாதிரி தான், ஸோ டூரிங் பண்ணுறதுனால வந்து நார்மலாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஸோ ஒரு 35 to 37 கிடச்சிதுங்க. ஸோ கிலோமீட்டரை பற்றி ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் பிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து 130 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல கார்னரிங் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஒரு 120 நான் கார்னரிங் பண்ணும்போது என்னால் வந்து ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியல வண்டியை. ஸோ அந்த இடத்துல நான் வந்து இப்போ இந்த 150 போட்டு சேம் அதே இடத்துல போயிட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. ஸோ நல்ல கார்னரிங் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அந்த ஸோ ஸ்லிப்பாகவும் சொல்லி பயமும் இல்லை, அண்ட் ஸ்லிப்பாகவும் இல்லை எனக்கு. ஸோ நல்லாவே கார்னரிங் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த டயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ நீங்கள் வந்து டூரராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமே வாங்க, அண்ட் கார்னரிங் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கனாலும் நிச்சயம் வாங்க. ஸோ நல்லாவே கார்னரிங் பண்ண முடியுது. பட் நீங்கள் வந்து ஸோ பிக்கப் வேணும் ப்ரோ, ஸோ நான் வந்து வெட்ட தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் அந்த டயர் வாங்காதீங்க. பிளஸ் நீங்கள் வந்து வெட்டராக இருந்தீங்கன்னா அந்த டயர் செட் ஆகாது, பிகாஸ் டாப் ஸ்பீடு வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 to 137 தான் போகுது. ஸோ அதுக்கு மேலே வண்டி போகாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கம்ஃபர்ட்னஸ் இருக்கிற இடத்துல வந்து டாப் ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டயர்ஸும் இருக்குது. ஸோ டாப் ஸ்பீட் நல்லாவே போகுது, பட் வந்து லிமிட் ஆகிடுச்சு. ஸோ பழைய ஆர்எஸ் வந்து 157 to 158 போச்சு, பட் இப்போ வந்து 135 to 137. ஸோ அவ்வளோதான். ஸோ எதிர்காத்து அடிச்சதுன்னா 135, எதிர்காத்து அடிக்கலைன்னா 140 கூட சில நேரம் ரீச் ஆகுது. ஸோ தேட்ஸ் இட் கைஸ், இந்த டயரை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதுவும் விட்டு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் நான் திருத்திக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.